ஆந்திராவில் ஏழை கூலி தொழிலாளியான பெண் ஒருவர் செய்த காரியத்திற்காக ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆந்திர அரசு அவங்கள கௌரவிச்ச விதம் இப்போ சமூக வலைத்தளங்களில் பலருடைய பாராட்டுகளை வந்து பெற்று வருது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போகிறோம். இயற்கை சீற்றமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நோய் பரவலாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நெருக்கடியான காலகட்டத்தில் தான் ஒரு நல்ல மனிதர்களை வந்து சமூகம் நமக்கு அடையாளம் காட்டும். இந்த கொரோனா தடுப்பு ஊரடங்கு அமலில் உள்ள இந்த தருணத்தில் கூலி தொழிலான இந்த பெண்ணுடைய செயல்பாடு பலரையும் வந்து நெகிழ வச்சிருக்கு. இந்த பெண்மணி யார் அப்படிங்கிற முழு விவரத்தையும் பார்க்கலாம். ஆந்திராவின் சின்னஞ்சிறு நகரம்தான் துளி. ஊரடங்கால இங்கு மக்கள் நடமாட்டத்துக்கு பெரும் கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டுச்சு. ஸோ இதனால் வெளியே சுற்றுபவர்கள் வந்து போலீஸாக தடுத்து அவர்களை வெளியே வந்ததற்கான காரணங்களையும் கேட்டு தான் தொடர்ந்து அவளை செல்லவே வந்து அனுமதித்தாங்க. கடந்த 4 நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெண்கள் ஒன்றாக வந்து போயிருக்காங்க. ஸோ அதனால் சாலையில் தடுப்பு அமைத்து கண்காணிப்பு கொண்டிருந்த போலீஸார் வந்து அவங்கள கவனிச்சிருக்காங்க. அந்த பெண்களை அழைத்து எதற்காக இப்படி 3 பேருமே ஒன்றா போகிறீங்க அப்படிங்கிற காரணத்தையும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க அனைவருமே சொல்லியிருக்காங்க, நாங்கள் எல்லாமே வந்து ஒரு பள்ளியில் வந்து தினக்கூலியாக வந்து வேலை செஞ்சுட்டு வரோம், வீட்டுக்கு இப்போ நாங்கள் திரும்பி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பெண்ணுடைய கையில் வந்து ஒரு மிகப்பெரிய பை ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸார் வந்து கேட்டிருக்காரு. அப்போ அந்த பெண்ணை சிரிச்சுக்கிட்டே, ஐயா வெயில் அடிக்குதுல்ல, அதனால் என் குழந்தைகளுக்கு நான் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு போகிறேன் அப்படி சொன்னபடியே வந்து தன் பையில் இருந்த ஒரு குளிர்பான பாட்டிலை காட்டி முடியல. மேலும், ஐயா நீங்களும் மண்டை வெயிலில் தான் வந்து வெயிலில் வேலை பார்க்குறீங்க, இதை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கும் தாகமாக இருக்கும்ல, ரொம்ப அதிகமாக இருக்கும்ல, நீங்கள் குடிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு போலீஸார்கிட்ட வந்து கூறியிருக்காங்க. இதனால் வந்து மனம் நோக்கில் நெகிழ்ந்து போன போலீஸாரோ, அம்மா வேண்டாம், நீங்கள் குழந்தைகளுக்கு எடுத்துகிட்டு போங்க, அப்படியே நாங்கள் வச்சுருக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸை நீங்கள் சேர்த்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி தங்கள்கிட்ட இருந்தக்கூடிய ஒரு குளிர்பான பாட்டிலை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் அதை வந்து வீடியோவாகவும் பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்கள் வந்து வெளியாச்சு. இந்த தாயோடைய அன்பு பெருகும் பாராட்டு வந்து குவிஞ்சு வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ காட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்துடைய டிஜிபியான கௌதம் சவாங்கும் வந்து பார்த்துருக்காரு. உடனே அவர் வந்து போலீஸார் அழைத்து அந்த தாயுடைய விவரத்தையும் சேகரிக்க உத்தரவும் செஞ்சிருக்காரு. அவருடைய பெண்மணி தான் லோகமணி அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அவங்க துணியில் இருக்கக்கூடிய ஒரு புறநகர் பகுதியில் தான் வசிச்சுட்டு வராங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு. உடனடியாக அந்த அவரை வந்து துணியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு அழைத்து வரும்படி அவங்க கூடியிருக்காங்க. ஆனால் அந்த பெண் வந்து பயந்து போனதால் சரி அவங்க வீட்டில் வச்சே வந்து காணொலி காட்சிகள் மூலமாக வந்து இவர் வந்து பேசியிருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன் வரல, எனக்கு பயமாக இருக்குது, எதுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு கேட்டோடனே, பயப்படாதீங்கம்மா, நீங்கள் வீட்டில் வச்சே பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சே வந்து காணொலி காட்சிகள் மூலமாக வந்து பேசியிருக்காங்க. வீடியோ கால் மூலமாக அவர்கிட்ட பேசின டிஜிபி சொல்லியிருக்காரு, அம்மா உங்களுடைய அன்பு எங்களுடைய மனதை வந்து உருக்கி விட்டது, மக்கள் நலனுக்காக நாங்கள் வந்து பணி செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், இது போன்ற நிலையில் வந்து உங்களை போன்றவர்களின் அன்பு எங்களை அதிகமாக பணியாற்ற தூண்டும், உங்களால் உங்களை பற்றிய வீடியோ காட்சிகளை சமூக வலைத்தளங்களில் பார்த்தேன், உங்களை பாராட்ட வார்த்தைகளே இல்லை, உங்களுக்கு என் சல்யூட் என்று பெருந்தன்மையாக கூறினார். அந்த தாய் வெக்கத்துடன் அவரது மரியாதையும் ஏற்றுக்கொண்டார். பெண்களை தாயாக மதிக்கும் நாட்டில் இந்த சம்பவம் இன்னொரு மைல்கல் என்றால் அது மிகையாகாது. இந்த பெண்ணை பாராட்ட நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.